எது புண்ணியம் என்பதற்கு விளக்கம் சொல்லும் நம் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒருவனுக்கு போய் உயர்வான உயர்ந்த பதவி தருவது புண்ணியமே, ஒருவனை கோடீஸ்வரனாக்குவது புண்ணியமே, சிறப்புடைய வாழ்வு தருவது புண்ணியமே, உள்ள ராவிக்கு ஆரோக்கியத்தை தருவது புண்ணியமே, அமைதி தருவது புண்ணியமே, கொடைக்கடை அற்று சாந்தியமே ஒடிவா இருப்பது புண்ணியமே. புண்ணியம் அற்றுவிட்டால் புண்ணியம் இருக்கும் வரையில் ஓஹோ என்று வாழ்வான். புண்ணியம் இல்லை என்றால் அடியற்ற வேறற்ற மரபு விழுதே போவான். அப்போ என்ன செய்வார்கள் அறியாமல் உள்ள மக்கள்? செல்வம் பெருகி இருக்கும், செல்வம் பெருகும்போது யான் என்று ஒரு பெருமிதத்தோடு இருப்பான். தம்பி எவ்வளோ நாளைக்கு தம்பா இந்த செல்வம் இருக்குன்னா, புண்ணியம் இருக்கிற மட்டும் செல்வம் இருந்துக்கிட்டு இருக்கும். புண்ணியம் தீர்ந்தால் கூடிய நோய் வந்துவிடும், தீராத நோய் வந்துவிடும், எல்லா செல்வமும் அதை அடிபட்டு போகும். ஆக புண்ணியம் இருக்கு, அந்த புண்ணியத்தை சேர்க்க வேண்டும். அந்த புண்ணியம் ஆன்மாவுக்கு ஆக்கம் தரும், அந்த புண்ணியம் சிறப்பறிவு தரும், அந்த புண்ணியம் உடம்பு உயிரி அறியக்கூடிய வாய்ப்பு தரும், அந்த புண்ணியம் உடம்பு உயிரி வளர்க்கக்கூடிய வாய்ப்பு தரும், அந்த புண்ணியம் யமனை வெல்லுகின்ற வல்லமை தரும்னா. அந்த புண்ணியத்தை பெறுவதற்கு திருவடி பூஜை வேண்டும். திருவடி நாமத்தை சொல்ல சொல்ல ஒருவனை புண்ணியம் ஆக்குவான். போதம் தரும் உங்கள் புண்ணிய நந்தியை, போதந்தரனை வைத்து புண்ணியராயினார். இப்போ போதம் தரும், அதான் ஞானிகளை வணங்க வணங்க சிறப்பறிவு உண்டாகும். ஒருவன் சிறப்பறிவுள்ளவன் என்று நான் ஏற்றுக்கொண்டான், ஞானிகள் ஏற்றுக்கொண்டான், அவன்தான் மரணமில்லா பெருவாள் பட்டவனாக இருப்பான். சிறப்பறிவுள்ளவன் புண்ணியவன்தான், மற்றவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இவர்கள். பிறப்பெண்ணும் பேதை மினங்கே சிறப்பெண்ணும் செம்பூர் காண்பறிய வள்ளுவன். பிறப்பெண்ணும் பேதை மினங்க வேண்டும். பேதமை என்றால் என்ன? மும்மலை சட்டை. மும்மலம் என்றனால மலை ஜலசிக்கலம். மலை ஜலசிக்கலம் எப்படி வந்தது? மூச்சு காட்டு இயக்கத்தால். மலை ஜலசிக்கலம் எப்படி வந்தது? பசி காரணமாக. பசி காரணம் மூச்சு காட்டு இயக்கம், கருவிகரண இயக்கம். இப்போ பேதமை உண்டு பண்ணுவது மும்மலமே. பிறப்பெண்ணும் பேதமை நீங்க. அப்போ மும்மலை குற்றம் தேகம், மும்மலை குற்றம் இருந்தால் மீண்டும் பிறவி வரும். இப்போ மும்மலை குற்றத்தை எப்படி உடைத்தெறிவது? எவன் ஒரு மும்மலை குற்றத்தை உடைத்தெறிந்தானோ, எவன் மும்மலத்தின் உடை கேடு அறிந்தானோ, எவன் மும்மலத்தை கேட்டு அறிந்து உடைத்தெறிந்தானோ, அவன் திருவடி பற்றாமல் மும்மலை கேடு உடைத்தெறிய முடியாது, பேதமை நீங்காது. அப்போ பிறப்பெண்ணும் பேதமை நீங்க. பிறப்பில் பேதமை உண்டா? பேதமை என்பது அறியாமை. அந்த அறியாமை எப்போ வந்தது? மும்மலை தேகம் மலைச்சல சிக்கல தளர்ந்த கேட்டு அந்த பேதமையை நீக்க வேண்டும். பிறப்பெண்ணும் பேதமை நீங்க. சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பதற்கு. செம்பொருள் என்பது என்ன? அழியாத பொருள், செவ்விய பொருள். செவ்விய பொருள் என்பது அழியாதது. ஞானிகள்லாம் செவ்விய பொருள். அவர்கள் ஞானிகள் செவ்விய பொருள். மலம்பட்ட தேகம் அது என்னையா? மலம்ப அதை செவ்விய பொருள், செம்மையான பொருள். அவர் செம்மையானவர்கள், இறைவன் அடைந்தவர், அன்னல் இறைவன் அருள் பெற்ற போதினர். அப்போ இறைவன் இறைத்தன்மை அடைந்து விட்டான். பசி இல்லை எங்கை, இறைத்தன்மை அடைந்து விட்டான் இறைவன். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.